குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகள் பத்தி நம்ம நிகழ்ச்சியில நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். தோல் நோய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும் போது எல்லா ஸ்கின் டிசீஸுமே வந்துட்டு கொஞ்சம் உடனே நம்ம கான்சியஸாக பார்க்கணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். பட் சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, எடுத்து குணமாகும், திரும்ப ஒரு கேப் விட்ட பிறகு திரும்ப வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சொரியாசிஸ் ரெக்கரண்ட்டாக திரும்ப திரும்ப வரதுக்கான காரணம் என்னவாக இருக்கும், இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கான்னு இன்றைக்கி பேசலாமே. ஓகே, இப்போ வந்து சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா தோல் நோய்களில் வந்து நம்ம இந்த சொரியாசிஸ் வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னையும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தோலையும் சளிச்சவை ரெண்டையுமே வந்து பாதிக்கிறதுனால அதை வந்து சர்ம நோயில் வந்து நம்ம வந்து வைக்கிறோம். அதாவது ஸ்கின் டிசீஸில் வந்து நம்ம வந்து அதுக்கு கீழே வந்து கொண்டு வராங்க சொரியாசிஸ் நோயை. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா சித்த மருத்துவத்தில் வந்து நம்ம சொரியாசிஸை வந்து செதில் உதிர் நோய், காலாஞ்சக படை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொரியாசிஸ் பேஷண்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல வந்து மீனோடைய செதில் வந்து எப்படி வந்து உதிர ஆரம்பிக்குமோ அதே மாதிரி சொரியாசிஸ் பேஷண்ட்க்கு வந்து அந்த ஸ்கின் வந்து மீன் செதில் மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து உதிர ஆரம்பிக்கும். இதனால தான் வந்து சித்தர்கள் வந்து செதில் உதிர் நோய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ மெயினாக பார்த்தோம் அப்படின்னா எதனால அந்த மாதிரி ஸ்கின் அந்த மாதிரி ஸ்கேல்ஸ் வந்து அவங்களுக்கு வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா சொரியாசிஸ்ங்கிறது வந்து நம்ம ஆட்டோமியன் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ ஆட்டோமியன் டிசீஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் என்னாகும் அப்படின்னா வெளியிலேருந்து ஏதாவது ஒரு வைரஸோ இல்லை ஏதாவது ஒரு பாக்டீரியாவோ ஒரு ஃபாரின் பாடி வந்து நமக்கு உள்ளே வருது அப்படின்னா அந்த WBC அதாவது ரத்த வெள்ளை அணுக்கள் வந்து அதிகமாக வந்து அந்த ஃபாரின் பாடியை வந்து வெளியேற்றுறதுக்காக அதிகமாக வந்து அதோட கவுண்ட் வந்து ஜாஸ்தி பண்ணி அதை வந்து வெளியே எலிமினேட் பண்ணிவிடும். அதே அது இப்போ ஆட்டோமியன் டிசீஸ் அப்படிங்கும்போது அந்த வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணணும்னா நல்லா இருக்கக்கூடிய நம்மளுடைய நார்மல் செல்லையே வந்து ஒரு ஃபாரின் பாடி ஒரு வைரஸ் ஒரு பாக்டீரியா அப்படின்னு நினச்சிட்டு அதோடைய கவுண்ட்டை வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். அதுதான் வந்து நமக்கு வந்து ஸ்கின்ல வந்து ஸ்கேல்ஸாக அதாவது தோல் உதிர்ற தன்மையாக நமக்கு வந்து வெளியில் வருது. நார்மலாக எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து வந்து டாக்ஸின்ஸ்லாம் வெளியேறணும், நம்மளுடைய கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னா நம்ம ஸ்கின் வழியாகவும் நம்மளுடைய ஸ்வெட் கிளாண்ட் வழியாகவும் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி நார்மலாக இருக்கிற பர்சனுக்கு வந்து ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டெட் செல்ஸ் கழிவுகள் எல்லாமே வந்து நமக்கு கண்களுக்கு தெரியாத அளவுக்கு வந்து நமக்கு வந்து வெளியேறும். அதாவது 28 டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம அது வெளியேறும் போது நம்ம மைக்ரோஸ்கோபிக் வச்சு பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளால வந்து தெரியும். நார்மலாக வெளியில் வந்து நமக்கு வந்து தெரியாது. ஆனால் சொரியாட்டிக் பேஷண்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 நாட்களுக்கு ஒரு முறையே வந்து அந்த கழிவுகள் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வெளியேற ஆரம்பிக்கிறதுனால தான் நமக்கு வந்து வெளியில் வந்து பேச்சஸ் ஆகும், அந்த படைகள் அந்த ஸ்கேல்ஸ் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம ஒரு 10-20% பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜெனட்டிக்காக வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நம்மளுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்ககிட்டேருந்து நமக்கு வந்து சொரியாசிஸ் வந்து ஒரு 20% வந்து நமக்கு வந்து ஜெனட்டிக்காக வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா மெயின் இந்த சொரியாசிஸ் வந்து நமக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதை வந்து ரொம்ப அக்ரவேட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது நமக்கு இந்த பேச்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா பயம் வந்து அதிகமாகிறது இல்லை ஏதாவது வந்து டென்ஷன் ஆகிறது இல்லை ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப டீப்பாக வந்து திங்க் பண்ணுறது இந்த மாதிரி வந்து அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து இந்த மன அழுத்தம் பயம் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறது இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் நார்மலாக இருக்கும். ஆனால் சொரியாசிஸ் பேஷண்ட்க்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து அவங்க இப்போ ஒரு அந்த பேச்சஸ் இருக்கும்போது அவங்க ரொம்ப டென்ஷன் ஆனாங்க இல்லை ரொம்ப கோபப்பட்டாங்க ரொம்ப பயப்பட்டாங்க அப்படின்னா இந்த சொரியாட்டிக் பேச்சஸ் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த அந்த மாதிரி அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நுரையீரல் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் நமக்கு அங்கேருந்து தான் நம்மளுடைய ஆக்சிஜனேட் பிளட் வந்து பார்த்தீங்க நம்மளுடைய சுத்த ரத்தம் வந்து நம்ம உடல் முழுவதுக்கும் வந்து பரவ ஆரம்பிக்குது. இப்போ நமக்கு ஏதாவது நுரையீரல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கின்ல வந்து பேச்சஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சொரியாட்டிக் பேச்சஸ் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில பேஷண்ட்க்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கைகளில் மட்டும் இருக்கும், உள்ளங்கைகளில் உள்ளங்கால்களில் மட்டும் இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன அந்த ஸ்கின் மட்டும் உரிய ஆரம்பிச்சுட்டு ஒரு சில பேருக்கு வந்து ரெட்னஸாக இருக்கும், காயின் ஷேப்பில் வந்து உரிய ஆரம்பிக்கும். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்கள்லையும் இருக்கும்பொழுது நமக்கு வந்து வெடிப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிளட் வந்து வர ஆரம்பிக்கும்.
இப்போ அந்த மீன் செதில் மாதிரி இருக்கக்கூடிய பேச்சஸ் வந்து நம்ம வந்து அரிப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாகும்போது நம்ம வந்து இப்போ பீல் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊசியால் குத்துனா எப்படி வந்து நமக்கு ப்ளீட் ஆகுமோ அந்த மாதிரி வந்து பின்பாயிண்ட் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ளீட் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா தலையிலேருந்து உடல் முழுவதுமே வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தலையில் வந்து மைல்டாக வந்து டேண்ட்ரஃப் மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேண்ட்ரஃப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சாக் பீஸ் துகள்கள் மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்கும். அதை வந்து சரியாக கவனிக்கலை, அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணலை, அதை வந்து கிளியர் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா நமக்கு தலையிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேச்சஸ் மாதிரி படைகள் மாதிரி வந்து வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்மளுடைய காது மடல்கள், நம்மளுடைய கழுத்து பகுதி, உடல் முழுவதும் அதுக்கப்புறமா வந்து பரவ ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து தலைப்பகுதிகளிலேருந்து வந்து உடல் முழுவதுமே வந்து பரவ ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேஷண்ட்க்கு வந்து இப்போ சொன்ன மாதிரி உள்ளங்கைகளில் உள்ளங்கால்களில் மட்டும் ஏற்படும். இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த மூட்டுகளில் மட்டும் வந்து நமக்கு ஆரம்பிக்கும். அதாவது நம்மளுடைய முழங்கால் மூட்டை, முழங்கை மூட்டை, இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சஸ் வந்து நமக்கு வந்து அந்த படைகள் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காயின் ஷேப்பில் நாணய வடிவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு வந்து ரொம்ப சிவந்து தடிப்பு, அந்த ஸ்கின்னே வந்து ரொம்ப தடிச்சு அதுக்கப்புறமா வந்து அந்த தோல் வந்து உரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். மெயினாக முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 ஒரு 25 வயது வரலையும் தான் இந்த சோரியாசிஸ் வந்து நமக்கு வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள், நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னாலையும் நம்மளுடைய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னாலையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏஜுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரலையுமே வந்து எல்லாருமே வந்து இந்த ஃபேக்டர்ஸ்னால் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது பிஃபோர் பியூபர்ட்டி, அதாவது மாதவிடாய் சுழற்சி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் டைம், அதாவது மாதவிடாய் சுழற்சி நின்ற பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சோரியாசிஸ் இதனால் அட்டாக் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். இந்த டைமில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மெயினாக ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அந்த சோரியாட்டிக் பேச்சஸ் வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இல்லாமல் இருக்கும். திரும்ப டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப எகெயின் அந்த பேச்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் நமக்கு வந்து அதோடைய அக்ரவேஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். திரும்ப ஒரு சில டைம் வந்து சப்சைடைடு அப்படியே வந்து உள்ள இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ், அதாவது நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் நாளையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சோரியாசிஸ் வந்து நமக்கு அந்த டைமில் மட்டும் நமக்கு வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப வந்து நமக்கு அந்த சேஞ்சஸ் திரும்பவும் நம்மளோட உடல் உள்ளுறுப்பு சுரப்பிகள் வந்து நமக்கு மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த அதோட அக்ரிவேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்னும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த சோரியாசிஸ் நோய் வந்து நம்ம ஆட்டோயிமன் டிசீஸ்னு சொல்கிறோம், கண்ம நோயில் ஒரு வகை அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதனால் வந்து இது வந்து லைஃப் லாங் வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கணும், இல்லை வந்து நம்ம வந்து அந்த டைமுக்கு மட்டும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஏதாவது அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்கும் பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி விண்டரில், அதாவது மழைக்காலங்களில், பனிக்காலங்களில் வந்து இந்த சோரியாட்டிக் பேச்சஸ் வந்து அதிகமாகுது. ஏன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த ட்ரைனஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும்போது, வறட்சி தன்மை வந்து நமக்கு ஸ்கின்ல வந்து ஜாஸ்தியாகும்போது அந்த ஸ்கேல்ஸ் உரியக்கூடிய தன்மையும் தோல் உரியக்கூடிய தன்மையும் நமக்கு வந்து ஜாஸ்தியாகும். ஃபர்ஸ்ட் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சோரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தா நமக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம வெளியேற்றிட்டோம். அதாவது நமக்கு டாக்ஸின்ஸ் வந்து எதுவும் இல்லாமல் டே டு டே லைஃப் நம்ம வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம மோஷன், யூரின் பிளஸ் நம்மளுடைய வியர்வை மூலமாக கரெக்டாக வந்து ப்ராப்பராக வெளியேற்றினோம். அதே மாதிரி நம்மளுடைய ரத்தத்தை வந்து கிளீன் பண்ணணும், அதாவது நம்மளுடைய ரத்தத்தை வந்து நம்ம சுத்தப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய உள்ளுறுப்புகளை வந்து நம்மளுடைய மெட்டபாலிசம் நடக்கக்கூடிய எல்லா உள்ளுறுப்புகளையும் வந்து பலப்படுத்தக்கூடிய ஸ்டிமுலேட் பண்ணிவிடக்கூடிய மருந்துகள் வந்து நம்ம அவங்களுக்கு உள்ளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த WBC கவுண்ட் வந்து நமக்கு அந்த ரத்த வெள்ளையணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிறத வந்து நம்ம வந்து குறைக்கிறதுக்கான மருந்துகள் வந்து நம்ம உள்ளுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் வந்து உள்ளுக்கும் மருந்துகள் இதுக்கெல்லாம் நம்ம எடுத்துட்டு அது கூட நம்ம எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆயில் அப்ளிகேஷன் கொடுத்து அதே மாதிரி குளியல் பொடி அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அவங்க வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் அப்ளிகேஷன் வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிசன் அவங்களுடைய சிவியாரிட்டியை பொறுத்து, பேஷண்ட்டோடைய சிவியாரிட்டியை பொறுத்து எந்த அளவுக்கு இருக்குது, இல்லை எந்த கைகளில் மட்டும் இருக்கா, இல்லை உடல் முழுவதும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு 3 காலத்திலேருந்து ஒரு 6 காலம் வந்து தொடர்ந்து நம்ம மருத்துவம் வந்து மேற்கொண்டாங்க அப்படின்னா ஒரு நம்மளுடைய சித்த மருத்துவத்திலேருந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு நம்ம பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவம் வந்து உள்ளுக்கு எடுத்து அதே மாதிரி நம்மளுடைய ராஜ உறுப்புகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி பலப்படுத்துறதுக்காக நம்மளுடைய மெட்டபாலிசத்தை வந்து நார்மல் கொண்டு வரதுக்கான மருத்துவம் வந்து நம்ம மேற்கொண்டு வெளிப்பிரயோகமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆயில் அப்ளிகேஷன்ஸ்,
சோப்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய குளியல் பொடி அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக திரும்ப திரும்ப ரெக்கரண்ட்டாக வராமல் இருக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவலாக இருக்குது அப்படின்னா அந்த அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். ரொம்ப டீப் திங்கிங்கில் இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து அதே மாதிரி இப்போ ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரியான மருத்துவம் வந்து நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு எந்த காரணத்தினால வந்து சொரியாசிஸ் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து நாட்பட்டு இருக்கு, எந்த காரணத்தினால அவங்களுக்கு வந்து திரும்ப ரிப்பீட் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருத்துவம் மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொரியாசிஸ் நோய் வந்து கண்ம நோயாக இருந்தாலும் அது வந்து தீர்க்கக்கூடிய நோய் தான். ஒரு 3 மாத காலத்திலேருந்து ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து வந்து நம்ம மருத்துவம் மேற்கொண்டோம்னா கண்டிப்பாக வந்து கியூர் கிடைக்கும், கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். ஓகே, இன்னும் பல விஷயங்கள் சொரியாசிஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன? சொல்லுங்க. ஒன்னு வந்து 13 mm இருக்கு, ஒன்னொன்னு வந்து 18 mm இருக்கு. ஓகே, இது லாஸ்ட் 3 இயர்ஸா இருக்கு. நாங்க சித்தா அலோபதி எல்லா மெடிசனும் ஹோமியோபதி எல்லாம் எடுத்தோம். ஓகே சார், ஆனா இது வந்து கரைய மாட்டது. ஓகே, இது உங்க ட்ரீட்மெண்ட்ல கரெக்டாக வாய்ப்பு இருக்கா மேடம்? ஓகே சார், இப்போ கேல் பிளாடர் ஸ்டோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், நம்மளுடைய பித்தப்பை கற்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து அந்த கற்களை வந்து முழுமையாக நம்ம வந்து வெளியேற்றணும். இல்லை அப்படின்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நமக்கு செரிமானமாகாமல் நமக்கு செரிமான தொந்தரவுகள் வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி ஈவினிங் டைமில் வந்து ஃபீவர், குளிர் காய்ச்சல் இந்த மாதிரி வந்து ஏற்படுத்தும், மோஷன் வந்து சரியாக போகாமல் இருக்கும். இதனால் வந்து கண்டிப்பாக கேல் பிளாடர் ஸ்டோனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது. இப்போ எம்எம்ல தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக ஈஸியாக கரைச்சி நம்மளால் வெளியில் கொண்டு வர முடியும். நிறைய பேஷன்ட்ஸ் வந்து சென்டிமீட்டர்ல இருந்த பேஷன்ட்ஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேல் பிளாடர் ஸ்டோன் வந்து கரைச்சி நம்ம வந்து மோஷன் வழியா வந்து வெளியேற்றிட்டு இருக்கோம். அதனால நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. இப்ப கேல் பிளாடர் ஸ்டோன் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நேர்ல போயிட்டு ஆர்ஜிஆர்ல வந்து பாக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கல்களை வந்து கரைக்கிறதுக்கான மருத்துவமும் கொடுப்பாங்க, உங்களுடைய அந்த செரிமான கோளாறுகளை வந்து சரி பண்றதுக்கான மருத்துவமும் வந்து உங்களுக்கு எடுக்கும்பொழுது கண்டிப்பா வாமிட் சென்சேஷன், ஃபீவர் இதெல்லாமே வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் ஆனா வந்து எடுக்கணும், ஒரு 3 to 4 months வந்து கொஞ்சம் தொடர்ந்து எடுக்கும்போது கண்டிப்பா வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து எந்த அளவுக்கு இப்போ 3 இயர்ஸா இருக்குன்னு சொல்றீங்க, இப்போ எந்த அளவுக்கு எம்எம்ல இருக்கு, எந்த அளவுக்கு அந்த ஸ்டோன்ஸ் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருத்துவம் வந்து மேற்கொண்டோம். ஒரு குறிப்பிட்ட கால அளவு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா அந்த கற்கள் வந்து நல்லா கரைஞ்சி வெளியில வந்திருக்கும், நார்மல் வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ வந்து வீட்லயே பாத்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகள்ல வந்து உங்களுக்கு வந்து சிறுபிலை வந்து கிடைக்கும், அது கூட வந்து நெரிஞ்சல், இது ரெண்டும் வாங்கிக்கோங்க. ரெண்டும் நல்லா வாங்கிட்டு அதை கிளீன் பண்ணிட்டு ஒன்னு ரெண்டா இடிச்சிட்டு அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுட்டு டெய்லி மார்னிங் வந்து ஒரு எம்டி ஸ்டொமக்ல வந்து ஒரு 100 ml வந்து அந்த தண்ணி வந்து எடுத்துட்டே வாங்க. இதுலயும் வந்து அந்த கற்கள் வந்து கரைய ஆரம்பிக்கும். ஆனா இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இது கூட கண்டிப்பா நீங்க நேர்ல போய் நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில பாருங்க. நம்ம கிட்னி ஸ்டோனா இருந்தாலும் சரி, கேல் பிளாடர் ஸ்டோனா இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட கால அளவு வந்து நம்ம மருத்துவம் வந்து மேற்கொண்டோம், ஒரு 3 மந்த்ஸ்ல இருந்து ஒரு 6 மந்த்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நார்மல் கொண்டு வரல, அதுக்கு வந்து சர்ஜரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பித்தப்பையே வந்து நிறைய பேர் வந்து பித்தப்பை கற்கள் ஏற்பட்ட உடனே வந்து அவங்க வந்து அந்த பித்தப்பையை வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை தொடர்ந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். அதனால கண்டிப்பா வந்து கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ்க்கு வந்து நம்ம ரிமூவ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, நீங்க நேரில் போய் பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார். கொஞ்சம் அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் என்ன? எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? ஓகே, இப்ப யாருக்காக அம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்ன தொந்தரவு இருக்கு தெளிவா சொல்லுங்க. மோஷன் நல்லா ஃப்ரீயா போறீங்க? பாத்தீங்கன்னா
அதிகமா இருக்கவங்க பேசவங்களை மட்டும் சேர்ந்துக்கணும். ஓகேம்மா. இப்போ வந்து உங்களுக்கு இப்போ 4 days தான் உங்களுக்கு வந்து கோல்டு இருக்கு, அந்த நேசல்ல வந்து உங்களுக்கு வந்து இச்சிங் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன்னால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வீட்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும் தும்பை பூ வந்து நல்லா கிடைக்கும், அதை எடுத்துகிட்டு நல்லா ஒரு காட்டன் டவலில் வச்சு நீங்கள் வந்து அதுலேருந்து பிழிஞ்சுக்கோங்க. அந்த சாறு மட்டும் வந்து 2 மூக்கு பகுதிகளையும் வந்து 2 டிராப்ஸ் விடுங்க. ஒரு 3 நாள் வந்து தொடர்ந்து விட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிடும், அந்த அரிப்புகளும் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். வரட்டிருமலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து சிற்றரத்தை கிடைக்கும், அது கூட தேவதாறு பேரரத்தை, இது 3 வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு காலையில் 1-2 கிராம் நைட்டு 1-2 கிராம் வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துகிட்டே வாங்க. அப்படி எடுத்திங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த வரட்டிருமலும் குறைய ஆரம்பிக்கும், உள்ளே இருக்கக்கூடிய சளியும் வந்து வெளியில் நல்லா வர ஆரம்பிக்கும். அது கூட நீங்கள் நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் ஹாட் வாட்டரில் சீரகம் வந்து பொடி பண்ணிவிட்டு அது 1/2 ஸ்பூனும் மஞ்சத்தூள் வந்து 1-2 பிஞ்சு இது மட்டும் டெய்லி நைட் எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து சளி தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இல்லாமல் இருக்கும், உள்ளே இருக்கிற சளிகளும் ஃபுல்லாகவே வந்து கரைஞ்சி உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். இது மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். இது உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து நேரில் போயிட்டு நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனை பார்க்கலாம். உங்களுக்கு வந்து நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து கொடுப்பாங்க. அந்த தெரப்பி பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த நேசலில் இருக்கக்கூடிய அந்த அரிப்புகள், ஏதாவது சதை வளர்ச்சி உங்களுக்கு இருந்தாலும் சரி, திரும்ப ரெக்கரண்ட்டாக ஏதாவது டஸ்ட்டு போகும்போது உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிக்கிட்டே இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த நசியம் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதே ஒரு 1 சிட்டிங் நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்க. நேசல் பிளாக் எல்லாமே உங்களுக்கு வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிரும், உள்ள இருக்கக்கூடிய சளிகளும் நல்லா கரைஞ்சு வெளியில வர ஆரம்பிக்குமா. நீங்க நேர்ல கூட போய் பார்க்கலாம். ஓகே, தேங்க் யூ மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, நீங்க லைன்ல தான் பாத்தீங்க, பேசலாம். உங்க பேர் என்ன? பவித்ரா. எங்க இருந்து கூப்பிடுறீங்க பவித்ரா? சென்னையில இருந்து. ஓகே, இப்போ யாருக்காக மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான். உங்க வயசு என்னம்மா? 22. ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் அனிதா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம், என் பேர் பவித்ரா. ஓகேம்மா. எனக்கு கோல்டு ரொம்ப அதிகமாக இருக்கு, ஆனால் தண்ணி மாற்றி குடிச்சா அந்த மாதிரி டக்குன்னு வந்துடுது. ஓகேம்மா. ஒரே ட்ரை காஃபாக இருக்கு, இருமல் வந்துச்சுன்னா அப்படியே 1 மாசம் வரையும் கூட இருக்குது. மெடிசன் எடுத்து பார்த்தாலும் போக மாட்டேங்குது. ஓகேம்மா. சுடு தண்ணி தான் குடிக்கிறோம், ஆனா பச்சை தண்ணி குடிச்சோம்னா டக்குன்னு வந்துடுது. தலைவலி, சளி பிடிச்சதுன்னா தலைவலி, அந்த மூச்சே விட முடியல, மூக்கு ரொம்ப அடைச்சிக்குது. ஓகேம்மா. மூக்குல தண்ணி கொட்டுதுங்களா? மூக்குல இருந்து அதாவது சளி பிடிக்கும் போது லைட்டா தண்ணி மாதிரி சம்டைம் வருதுங்க. பாடி ரொம்ப ஹீட்டா இருக்குமா உங்களுக்கு? இல்ல, பாடி ஹீட்டாலாம் இல்ல, ஆனா கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, ஆனா தலை வந்து சூப்பரா நினைச்சிரேன் எனக்கு. ஓகேம்மா. காலையில எந்திரிச்சா தும்மல் அந்த மாதிரி வருது, டஸ்ட் பட்டா அந்த மாதிரி வருது. ஓகேம்மா. அதுக்கப்புறம் ரொம்ப நாட்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த சளி வந்து நமக்கு வந்து உள்ளே இருந்துட்டு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கோழை உள்ளே இருந்துட்டு நமக்கு வந்து ட்ரை காஃப் மட்டும்தான் இருக்கும். வெளியில் வந்து அந்த சளிகளை ஃபுல்லாக கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்குமா. நீங்கள் இப்போ நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடாதோட இலை வந்து ட்ரையாக கிடைக்கும், அது கூட வந்து திப்பிலி சிற்றரத்தை, இது 3 வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு காலையில் 1-3 கிராம் நைட்டு 1-3 கிராம் வந்து தேனில் வந்து எடுத்துகிட்டே வாங்க. இது வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வரும்போதே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ஃபெக்ஷன்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேது பிடிக்கணும், அதாவது நொச்சி இலை அந்த மாதிரி வந்து இலைகள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஹாட் வாட்டரில் வந்து போட்டு ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப வேது பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முகப்பகுதிகளில்
அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா அந்த நீர்களும் அந்த கோழையும் வந்து நல்லா ஃபுல்லாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். திரும்ப நீங்கள் தலைக்கு ஏதாவது குளிச்சாலும் உங்களுக்கு வந்து ஃபர்தராக அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வியர்க்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க, அதாவது ஃபுல்லாக வந்து நனைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து சிறுநாக பூ வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது மட்டும் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அது கூட தண்ணி வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து கஷாயம் மாதிரி போட்டு ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ஸ்வெட் ஆகிறதும் உங்களுக்கு வந்து நார்மல் வர ஆரம்பிக்குமா. இது கூட வந்து நீங்க நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பாத்தீங்க அப்படின்னா டி நகர்ல ஹபீபுல்லா ரோட்ல இருக்கு, நீங்க நேர்ல வந்து பாக்கலாம். இப்ப சைனசைட்டிஸ்க்கு அந்த மூக்கு அடைப்புக்கு அதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்டர்னல் மெடிசன்ஸும் கொடுத்து அந்த இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்றதுக்கான மருத்துவமும் நம்ம இது கொடுக்குறோம். எக்ஸ்டர்னல் தெரப்பிஸும் பஞ்சகர்மா தெரப்பிஸும் நம்ம வந்து கொடுக்குறோம். அப்ப வந்து கண்டிப்பா ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு மருத்துவம் வந்து நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்க டஸ்ட்ல போனாலும் உங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகாம இருக்கும், இல்ல மழைக்காலங்கள் வந்தாலும் இல்ல குளிர்காலங்கள் வந்தாலும் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து அந்த டைமுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாம வந்து நம்ம பார்த்துக்கலாம். இம்யூனிட்டியை வந்து நல்லா வந்து டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா திரும்ப திரும்ப ரெக்கரண்டா வராம பாத்துக்கலாம். அது மாதிரி நேசல் பிளாக் இருந்தாலும் அந்த சதை வளர்ச்சியை வந்து நம்ம அந்த பஞ்சகர்ம சிகிச்சைகள் வந்து செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி நம்ம நார்மலா வந்து ப்ரீத் பண்றதுக்கான நார்மலா வந்து மூச்சு விடுறதுக்கான அந்த அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க ஒரு 7 to 9 times அந்த மாதிரி வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் ரெகுலரா எடுத்தீங்கனாவே உங்களுக்கு நல்லா வந்து ப்ரீத் பண்ண முடியும், கம்ப்ளீட்டா வந்து சரி பண்ணிக்கலாமா. ஓகேமா, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். அங்க பிங்கல இருந்து பேசுறீங்க? ஓகே சார், உங்க பேர் என்ன? எங்க பேர் ரமேஷ். ஓகே, இப்ப யாருக்காக சார் கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க. உங்க வயசு சார்? 42. ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க சார். நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது மேடம். ஓகே சார். மத்தியான நேரத்துல ஒரு ஒரு மணி 1 மணிக்குள்ள பசி வந்தது மேடம், ரொம்ப பசி எடுத்தது. ஓகே சார். ஹலோ, அடிக்கடி வந்து பசி எடுக்குதுங்களா? யூரின் ஃப்ளோ எப்படி இருக்கு? யூரின் ஃப்ளோ எல்லாம் நல்லா போகுது மேடம். நைட்ல எத்தனை டைம் போறீங்க? நைட்ல ஒரே ஒரு டைம் தான் மேடம் போறோம். சரி, சுகர் ஏதாவது செக் பண்ணி பாத்துருக்கீங்களா? சுகர் இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒன்னும் சுகர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க சார். இப்போ வந்து நைட்ல வந்து எப்போ நடுவுல நடுவுல டிஸ்டர்ப் ஆகுதா தூக்கம், இல்ல வந்து ஆரம்பத்திலேயே வந்து உங்களுக்கு தூங்க முடியுங்களா? நைட்ல தூங்குறது கொஞ்ச நேரத்துல தூக்கம் வந்துருந்து மேடம், அதுக்கப்புறம் ஒரே கனவா வருது, ஆனா தூக்கமே வர மாட்டேங்குது. சரிங்க சார். இப்போ உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகள்ல பாத்தீங்க அப்படின்னா வெட்டி வேர் கிடைக்கும், அது கூட விளாமிச்சு வேர், சிறு சதக்குப்பை, இது மூணு எடுத்துக்கோங்க. வெட்டி வேர், விளாமிச்சு வேர், சதக்குப்பை, இது மூணு எடுத்துட்டு நல்லா பொடி பண்ணிட்டு நைட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர்ல எடுத்துட்டே வாங்க. அது கூட நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் வந்து பால்ல நீங்க வந்து கசகசாவும் வந்து வேக வச்சுட்டு அதுவும் நீங்க எடுத்துக்கலாம். இது ரெண்டும் எடுத்தீங்கனாவே உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். வாரம் ஒரு முறை பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆயில் பாத் எடுக்கணும், அதாவது நல்லெண்ணெய் தேய்த்து நீங்க வந்து ஹாட் வாட்டர்ல குளிச்சீங்க அப்படின்னாவே நமக்கு கரெக்டா ப்ராப்பரா வந்து தூக்கம் வர ஆரம்பிக்கும். பாடி ரொம்ப ஹீட்டா இருந்தாலும் நமக்கு வந்து தூக்கம் வர்றது வந்து லேட் ஆக ஆரம்பிக்கும். அது மாதிரி லேட் நைட் தூங்குனீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து பாடி ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அதனால வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுங்க. இப்போ சொன்ன மாதிரி வந்து அந்த பொருட்களை வந்து நீங்க எடுத்து பாருங்க. அப்படி எடுக்கும்போதே வந்து உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து வர ஆரம்பிக்கும். இடையில டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா வேற ஏதாவது வந்து உங்களுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நீங்க வந்து நேரில் கூட வந்து பார்க்கலாம், இல்ல உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில நேரில் வந்து திண்டுக்கல்லே இருக்கு, நீங்க நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு உங்களுக்கு வந்து பித்தம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலும் நமக்கு வந்து தூக்கம் வந்து லேட் ஆரம்பிக்கும். அப்ப பிச்சம் ஜாஸ்தியா இருக்கா அப்படிங்கறதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நீங்க நேர்ல போய் பார்க்கலாம் சார். நிகழ்ச்சியில அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சோரியாசிஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ சோரியாசிஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாம ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நான் ஒன்ஸ் அகைன் சொல்றேன், 0444-9-6-9-4-4. ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பாக்காதீங்கம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாம். வணக்கம்மா, பின்னாடி டிவி சத்தம் அதிகமா இருக்கு. சரி, நிச்சயமா பேசலாமா, முதல்ல டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. ஹலோ ஹலோ மேடம், 2 வருஷமா சுகர் இருக்குதுங்க. சரிம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க, உங்க பேர் என்ன? உங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, உங்க வயசுமா?
வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், உங்க குழந்தைல புளி வளர்ப்பு நெஞ்சு வச்சாங்க மேடம். ஓகேம்மா. ஒரு 1.5 வருஷமாக சுகர் ப்ராப்ளம் இருக்குது. ஓகேம்மா. சுகர் இப்போ 190 தான் இருக்குது. ஆனா இப்போ எனக்கு கொஞ்ச நாளாவே லெஃப்ட் சைடு ஜஸ்ட் அப்படியே ஊசியால குத்துற மாதிரி வலி எடுத்துட்டு இருந்தது. ஓகேம்மா. அப்ப இப்ப இப்ப ஒரு 1 வீக்காவே அப்படி டைஜஷன் ஆகாத மாதிரி வயிறு மேல் பகுதி ஒரு எச்சு புளிச்ச மாதிரி யாப்பம் வருது. ஓகே. இந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளம் மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது மேடம். ஓகேம்மா. சரிங்கம்மா. இப்போ வந்து மருந்து மாத்திரையை சாப்பிட்டாலும் கேட்கறது இல்லை. அப்புறம் இடது கால் வந்து அப்படியே இந்த இது மாதிரி அந்த இது மாதிரி பிரச்சனை பிளட் சர்க்குலேஷன் கம்மியான மாதிரி பிரச்சனை பத்தின மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து தெரிஞ்சுக்கிறப்ப கால் அப்படி ஒரு மாதிரி வச்சு போன மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குதுங்க. ஓகேம்மா. இப்போ நமக்கு சுகர் இருக்குது அப்படின்னா அதுக்கு கரெக்டாக நம்ம வந்து ப்ராப்பராக இல்லாமல் நமக்கு வந்து வேரியேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகி குறைஞ்சிட்டு அந்த மாதிரி வந்து வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அது சுகருக்கு வந்து நம்ம தொடர்ந்து மருத்துவம் வந்து மேற்கொண்டு அதோட காம்ப்ளிகேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கை கால்கள் விரல்கள்லாம் வந்து மறுத்து போகிறது, நமக்கு குத்துற மாதிரியான வலிகள், கை விரல்கள்லையும் வந்து நமக்கு வந்து உள்ளங்கைகள் வந்து குத்துற மாதிரி இருக்கும், உள்ளங்கால்களில் வந்து நமக்கு வந்து குத்துற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப வெயிட் குறைய ஆரம்பிக்கும், இந்த தொந்தரவுகள்லாம் இருக்குமா? அது கூட உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து கேஸ்ட்ரிக் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயா போற மாதிரி வந்து பாத்துக்கணும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 முறை பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மலம் வந்து நல்லா ஃப்ரீயா போயிட்டோம் அப்படின்னாவே திரும்ப வந்து நமக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கும். இப்போ வந்து நம்ம மோஷன் சரியா போகாம நமக்கு வந்து நாட்பட்ட மலம் வந்து நமக்கு குடல் பகுதியிலே இருந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து நமக்கு வந்து கேஸா மாறி அதுல இருந்து நமக்கு வந்து கெட்ட வாய்க்கள் எழும்பி நமக்கு வந்து நெஞ்சு பகுதிகளில் முதுகு பகுதிகள்லாம் இங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து குத்துற மாதிரியான வலிகள் அந்த பிடிப்புகள் இதெல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மோஷன் வந்து ஃப்ரீயா போற மாதிரி பாத்துக்கோங்கம்மா. அதுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகள்ல வந்து உங்களுக்கு வந்து நிலவாகை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிட்டு டெய்லி நைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிராம் வந்து ஹாட் வாட்டர்ல ஒரு 1/2 டம்ளர் ஹாட் வாட்டர்ல வந்து நீங்க எடுத்துட்டே வாங்க. மோஷன் வந்து நல்லா ஒரு நாளைக்கு ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நல்லா ஃப்ரீயா போயிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கும். அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய தண்ணி பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஹாட் வாட்டராகவே எடுத்துக்கோங்க. சாப்பிடும் போது வந்து நிறைய தண்ணி குடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு 100 ml தண்ணி வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் வந்து ஒரு 15 ml அதாவது 100 ml வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இடையில இடையில நிறைய தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த செரிமான தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த நிலவாகை எடுக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் ப்ராப்ளமும் குறைய ஆரம்பிக்கும், மோஷனும் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். சுகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவம்ல வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து 3 மந்த்ஸ் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். நம்ம HbA1c சொல்லக்கூடிய அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அது அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து மருத்துவம் கொடுக்குறோம். இப்போ வந்து சுகருக்கு வந்து நம்ம ஒரு டானிக் வந்து கொடுக்குறோம். அது வந்து காலையில ஒரு 100 ml நைட் ஒரு 100 ml அந்த மாதிரி வந்து எடுக்க சொல்றோம். அந்த HbA1c-யோட லெவலை வச்சு நம்ம வந்து அதோட அளவுகள் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்க்கும் வந்து நம்ம வந்து மாற்றி வந்து கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது நம்ம வந்து ஒரு 1-2 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் தொடர்ச்சியாக நம்ம எடுத்துகிட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் நம்மளுடைய HbA1c வந்து நம்ம செக் பண்ண சொல்கிறோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த HbA1c லெவல் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10-14 அந்த மாதிரி இருந்த பேஷண்ட் கூட நம்ம 6க்கு கீழே நார்மல் கொண்டு வந்துட்டு லைஃப் லாங் வந்து நம்ம மெடிசன்ஸ் எடுக்காமல் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம சுகருக்கு வந்து லைஃப் லாங் மெடிசன் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்சுலினை நம்ம வந்து வெளியிலேருந்து எடுத்துக்காம நம்ம அந்த பான்க்ரியாஸ் கணையத்தை வந்து நம்ம தூண்டி விடுறதுக்கான மருத்துவம் வந்து நம்ம சித்த மருத்துவத்திலே இருக்கு. அந்த பான்க்ரியாஸ் வந்து நம்ம தூண்டி விடும்போது நார்மலாவே நமக்கு வந்து பீட்டா செல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வொர்க் அவுட் ஆகி நமக்கு இன்சுலின் செக்ரீஷன் வந்து இயற்கையாவே நமக்கு வந்து நார்மலா நடக்க ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு வந்து அந்த டானிக் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினாவே ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிசன் ஒரு 3 மாதத்திலிருந்து ஒரு 6 மாத கால அளவு நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம HbA1c செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். சுகருக்கு வந்து லைஃப் லாங் மெடிசன் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. கண்டிப்பா வந்து சுகர் வந்து நம்ம கண்டிப்பா நார்மலுக்கு HbA1c நார்மல் கொண்டு வந்துட்டு நம்ம வந்து எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நல்லா சவைச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து திரும்பவும் பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகாமல் இருக்கும். அதுவே நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம வந்து நல்லா பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து திரும்பவும் வந்து சுகர் லெவல் வந்து ஜாஸ்தியாகாமல் இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவம் கோயம்புத்தூர்லேயே இருக்கு, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளமுக்கும் வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் சுகருக்கும் வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நார்மல் கொண்டு வர முடியும். நீங்கள் நேரில் போய் பார்க்கலாமா? தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ
ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு சோரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக சோரியாசிஸ்ன்னு எடுத்துக்கும் போது உணவு கட்டுப்பாடு, எந்த விதமான ஸ்கின் அலர்ஜியாக இருந்தாலும் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க முந்தின நாள் அப்படின்ற ஒரு கேள்வி தான் வரும். என்ன மாதிரியான உணவு கட்டுப்பாடுலாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது மேம்? இப்போது சோரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவம் வந்து நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போது ஒரு சில பேஷண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அசைவ உணவுகள், இப்போ நான்வெஜ் வெஜ் எதுனாலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து மெயினாக வந்து நான்வெஜ்ஜில் வந்து நம்ம கடல் சார்ந்த உணவுகள் எடுக்கும்போது, இப்போ மீன், கருவாடு, நண்டு இந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோரியாட்டிக் பேச்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருக்கும், அந்த அரிப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கடல் சார்ந்த உணவுகள் வந்து நம்ம குறைக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அதே மாதிரி நம்ம ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இப்போ சோரியாட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து தோலில் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுனால ப்ரோட்டீன் கண்டென்ட் ஆன அசைவ உணவுகளாக இருந்தாலும் சரி சைவ உணவுகளாக இருந்தாலும் சரி நம்ம அதிகமாக எடுக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த நார்மல் ஸ்கின்னாக இருக்கும்பொழுது நமக்கு ப்ரோட்டீன் வந்து நமக்கு வந்து நம்ம நார்மல் ஸ்கினுக்கு வந்து இந்த ப்ரோட்டீன் வந்து நமக்கு நல்லது. அதான் அந்த ஸ்கேல்ஸ் வந்து நமக்கு இருக்கும்பொழுது நமக்கு ஸ்கின்ல வந்து தொந்தரவுகள் டேமேஜ் ஆகிருக்கும்பொழுது திரும்பவும் நம்ம ப்ரோட்டீன் உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம பருப்பு வகைகள், இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி உணவுகள், நம்ம இப்போ பிராய்லர் சிக்கன் இந்த மாதிரி ப்ரோட்டீன் அதிகமுள்ள உணவுகள் ரொம்ப நிறைய எடுத்துக்கிட்டாலும் இந்த ஸ்கேல்ஸும் நிறைய ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும், அதே மாதிரி அரிப்புகளும் நிறைய ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு வந்து நம்ம வந்து அசைவ உணவுகளை வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி சைவ உணவுகளில் வந்து நம்ம எந்த உணவுகள் நம்ம எடுக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பேச்சஸ் நமக்கு இருக்குது, இப்போ சோரியாசிஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா இப்போது இன்னைக்கு இந்த உணவுகள், இப்போ ஒரு வெஜிடபிள் எடுக்கிறோம், ஒரு காய்கறி நம்ம எடுக்கும்பொழுது நமக்கு அரிப்புகள் ஜாஸ்தியாகுது, அந்த தோல் உரிகிற தன்மை, அந்த செதில்கள் கொட்டுற தன்மை வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாகுது அப்படின்னா அந்த நமக்கு வந்து அந்த அகர்வேட் பண்ணக்கூடிய அந்த உணவுகளை வந்து நம்ம கம்மி பண்ணிவிட்டு ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிசன் வந்து நம்ம மருத்துவம் மேற்கொண்டோம் அப்படின்னாவே திரும்ப வந்து ரெக்கரண்ட்டாக நமக்கு வராமல் இருக்கும். அதனால் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா அசைவ உணவுகளை தவிர்க்கணும். அதுமாதிரி ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து நம்ம எடுக்காமல் இருந்தோம்னா நமக்கு வந்து சோரியாட்டிக் பேச்சஸ் வந்து அதிகமாகாமல் பாத்துக்கலாம், அதே மாதிரி கண்ட்ரோலுக்கும் வர ஆரம்பிக்கும். இப்போ நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் செல்வம். எங்க இருந்து கால் பண்றீங்க செல்வம்? சென்னையில இருந்து. ஓகே, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காகங்க. உங்க வயசு என்ன சார்? 45. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? மேடம், கால் மூட்டு எல்லாம் வலிக்குது, கால் நரம்பு ஃபுல்லா இழுக்குது. சரிங்க சார். கை விரல் மூட்டு, கை மூட்டு எல்லாம் வலிக்குது. ஓகே சார். மோஷன் நல்லா ஃப்ரீயா போதுங்களா? இல்லங்க, மலச்சிக்கல் இருக்கு. ஓகே. weight ரொம்ப ஜாஸ்தியா இருப்பீங்களா? இல்லங்க, ஒரு 55 கிலோ தான் இருக்கும். ஓகே சார். எத்தனை நாளைக்கு ஒரு முறை மோஷன் போறீங்க? மாசம் போறது காலையில, ஆனா கொஞ்சமா தான், கொஞ்சம் எல்லாம். வீக்கங்கள் இருக்குங்களா மூட்டுகள்ல? சரிங்க சார். இப்போ நமக்கு வந்து இப்போ ஏஜ்னால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேய்மானங்கள் ஏற்படுது, அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து மோஷன் வந்து சரியாக போகலை, நமக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த வாதம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய மூட்டுகளில் போயிட்டு இருந்துட்டு நமக்கு வந்து அங்கே வந்து இன்ஃப்ளமேஷனை வந்து ஏற்படுத்தும், வலிகளை வந்து ஏற்படுத்தும். அங்கே இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது நமக்கு வந்து நீர் கோர்த்து நமக்கு வந்து வீக்கங்கள், அந்த மூட்டுகளை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வீக்கங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து சுக்கு வந்து கிடைக்கும், அதை நல்லா வாங்கிட்டு பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அந்த ரெண்டு மூட்டுகள்லையும் வந்து நைட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹாட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த வீக்கங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகள் வந்து ஆற்றுத்தும்மட்டி வேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது கூட திப்பிலி, இது ரெண்டும் மட்டும் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்கோங்க. காலையில் ஒரு 5 கிராம், நைட் ஒரு 5 கிராம் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வாங்க, அந்த வலிகள் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும், அந்த பிளட் சர்க்குலேஷனும் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவம் வந்து டிநகர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் வரலாம். இப்போ நம்மளுடைய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸு அந்த மாதிரி நமக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ்னால அதாவது நம்மளுடைய எலும்புகள் ஜாயின்ட்ஸில் வந்து பாதிக்கப்படுற எல்லா நோய்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கழுத்தெலும்புகளில் இப்போ சர்விக்கல் ஸ்பான்லோசிஸ், லோ பேக் அதாவது பேக் பெயின் ஏற்படக்கூடிய அந்த லம்பார் ஸ்பான்லோசிஸ், நமக்கு அந்த டிஸ்க் வந்து பல்ஜாக இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரலையும் பாதிக்கப்படக்கூடிய நம்ம ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முடக்கு வாதம் சொல்லக்கூடியது, நம்ம முழங்கால் மூட்டை பாதிக்கக்கூடிய அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கீழ்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நோய்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த வாதம் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாகும் போது அந்த ப்ராப்ளம்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும்.
அந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னாவே என்னன்னா இன்ஃப்ளமேஷன், அந்த வீக்கங்கள் வந்து ஏற்படுறது தான். அந்த வீக்கங்கள் அந்த இன்ஃப்ளமேஷன் ஆகிறது வந்து அந்த வாதத்தினால தான் நமக்கு வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வரணும். அதுக்கு வந்து உள்ளுக்கு வந்து நம்ம மருந்துகள் கொடுத்து வாதத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்கான மருந்துகள் வந்து உள்ளுக்கு கொடுத்து வெளிப்பிரயோகமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்மா தெரப்பி பஞ்சகர்மா தெரப்பியும் கொஞ்சம் தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக வந்து நம்ம நார்மலுக்கு வர முடியும். நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். ஹலோ மா, நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாமா? ஓகே, அடுத்த முறை நீங்க கால் பண்ணும்போது இணைப்பில் வெயிட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு பயன்படலாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. சொரியாசிஸ், உணவு கட்டுப்பாடுகள், அது மாதிரி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கும். சொரியாசிஸ் ஒரு தொற்று வியாதியா அப்படின்ற சந்தேகம் கூட பல பேருக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்துருமோ, இல்லைன்னா தொடுதல் மூலியமா அது ஸ்ப்ரெட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை பத்தி சொல்லுங்க மேம். ஓகே, இப்போ வந்து சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த தோல் உரியுது அப்படின்னாலும் நமக்கு வந்து அதுலேருந்து வந்து நமக்கு பிளட் வந்தாலும் சரி, இன்னும் ஒரு சில பேஷண்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நீர் வருது, இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டைப் ஆஃப் இதில் வந்து நமக்கு வந்து சீழ் பசே வந்து அவங்களுக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போது நார்மலாக வந்து இருக்கிற பர்சனுக்கு வந்து நமக்கு வந்து நம்ம தொடும்பொழுதோ இல்லை வந்து பக்கத்தில் அவங்க யூஸ் பண்ணுற வந்து திங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சொரியாசிஸ் வந்து நமக்கு வந்து வராது, தொட்டுறக்கூடியது கிடையாது. இப்போது நமக்கு வந்து பரம்பரையாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் வந்து அவங்க கூட நம்ம இருக்கும்பொழுது இல்லை அவங்க தொடும்பொழுது நமக்கு வந்து கண்டிப்பாக சொரியாசிஸ் நோயும் நமக்கு வந்து வராது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய ரத்த வெள்ளையணுக்களுடைய மாற்றத்தினால தான் பார்த்தீங்க அப்படின்னு நம்ம வந்து இந்த சொரியாசிஸ் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்குது. அது வந்து அந்த WBC கவுண்ட் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக ஜாஸ்தி, அதோடய எண்ணிக்கையிலிருந்து நார்மலாக இல்லாமல் அதிகமாக வந்து அது ப்ரோலிஃபரேஷன் ஆகிறதுனால தான் நமக்கு இந்த தொந்தரவுகள் சொரியாசிஸ் வந்து நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்குது. அந்த WBC செல்கள், அந்த இறந்த செல்கள் தான் வந்து நமக்கு வந்து வெளியில் வந்து ஸ்கின்னாக வந்து நமக்கு வந்து பீல் ஆகி அவங்களுக்கு வந்து கொட்ட ஆரம்பிக்குது. இப்போது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தலையிலேருந்து கால் வரலையும் இருக்கிற பேஷண்ட்ஸ், இல்லை கையில் இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெளியில் போகணும் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போகணும் அப்படின்னாவே ரொம்ப வந்து அச்சப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ரொம்ப நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் இந்த சொரியாசிஸ் வந்து நமக்கு அட்டாக் ஆயிருக்கு, நம்ம வந்து வெளியில் போகக்கூடாது, வேற யாராவது பார்த்தா நம்மளை என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம வந்து ரொம்ப டீப் திங்கிங்கில் போனோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த சொரியாட்டிக் அந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து நிறைய அதிகமாக ஆரம்பிக்கும், அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால ஃபஸ்ட்டு வந்து இப்போ நமக்கு சொரியாசிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது மற்றவங்களுக்கு வந்து தொத்தாது. அதே மாதிரி நம்ம பேஷண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா இப்போ நமக்கு சொரியாசிஸ் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மைண்டை வந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டெய்லி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour வந்து நம்ம வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் செய்யலாம். அதாவது பிராணாயாமம் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம், இல்லை ரொம்ப பயப்படுறது, இல்லை ரொம்ப கோவப்படுறது, இதனாலலாம் அந்த சொரியாட்டிக் பேச்சஸ் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம மார்னிங்கில் ஒரு 1/2 hour பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அதாவது பிராணாயாமம் சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி வந்து நம்ம தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு வந்து டென்ஷன் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுகள் நமக்கு வந்து டீப் திங்கிங் டிப்ரெஷனில் நம்ம இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ரொம்ப கோவப்படுவோம் அப்படின்னாலும் நமக்கு அது எல்லாமே அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போதே வந்து நமக்கு வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம உணவுகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த உணவுகள் நமக்கு நம் எல்லோரும் வந்து காமனாக சொல்லக்கூடிய இப்போ கத்திரிக்காய் எடுத்தால் ஸ்கின் ப்ராப்ளம்க்கு அலர்ஜி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு சில பேஷண்ட் வந்து சொரியாட்டிக் பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் எடுத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகாது. அதுப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டும் வந்து நமக்கு என்ன ஒவ்வாமை, நம்ம எந்த உணவுல நமக்கு வந்து நமக்கு அலர்ஜி ஆகுது, எந்த உணவுகள் எடுக்கும்போது நமக்கு அலர்ஜி ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அதை மட்டும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து சொரியாசிஸ் வந்து ஒரு 3-4 months நம்ம நார்மல் கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் வந்து நமக்கு எது வந்து ஒவ்வாமையாக இருக்கோ அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்காம நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் என்விரான்மெண்டல் ஃபேக்டரும் வந்து நமக்கு இந்த சொரியாட்டிஸை வந்து அதிகமாகும். அதுமாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் கரெக்ட் டைமுக்கு நம்ம தூங்கலை அப்படின்னாலும் நம்ம பாடி ஹீட் அதிகமாகி நமக்கு வந்து அந்த பேச்சஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நம்ம வந்து சொரியாசிஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு மெயின் பார்க்க வேண்டியது நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும். அது கூட நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்ம தூங்குறது, நம்மளுடைய உணவு முறைகள், அது கூட பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் கூடிய கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றுறது, மோஷன், யூரி, நம்ம வியர்வை, இது எல்லாமே வந்து நம்ம நார்மலாக இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக சொரியாசிஸ்லேருந்து ஒரு 3-4 months அது கூட மருத்துவமும் மேற்கொண்டு இதையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3-4 months நம்ம நார்மல் கொண்டு வர முடியும். திரும்ப ரிப்பீட்டும் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மைண்ட் லெவலில் எப்பொழுதுமே வந்து ரிலாக்ஸாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம கண்டிப்பாக திரும்ப ரிப்பீட் வராமல் கண்டிப்பாக லைஃப் லாங் வந்து நமக்கு அது தொடர்ந்து இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ,
வணக்கம் சார், சொல்லுங்க. புதியால் வந்து ரொம்ப வலிக்குது மேடம். மாத்திரை சாப்பிடும் போது ஊசி போடும் போது கொஞ்சம் நல்லா இருக்கு மேடம். அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிச்சு ஆயிருக்கு மேடம். ஒரு ஒரு 6 வருஷமா இருக்கு மேடம். நானும் பண்ணாத வைங்க இல்ல பண்ணிட்டே இருக்கேன். பாத்தீங்கன்னா ரொம்ப வலியா இருக்கு மேடம். ஓகே சார், எக்ஸ்ரே ஏதாவது எடுத்து பாத்திருக்கீங்களா? எக்ஸ்ரே எடுக்கல மேடம். ஆனா வந்து லைட்டா கொஞ்சம் உள்ள வேற கட்டி மாரி தெரியுது மேடம். அந்த அந்த வீக்கன் மாரி இருக்கு மேடம். அவங்க அந்த குதிகளாங்க. சரிங்க சார், ரெண்டு கால்களையும் வலி இருக்கா இல்ல ஒரு கால்கள்? ரெண்டு கால்களும் வலி இருக்கு. ரெண்டு கால்களையும் வலி இருக்கு. சரிங்க சார், இப்போ நீங்க வேணா ஒரு எக்ஸ்ரே மேடம். கணுக்கால் பகுதிகள்ல நமக்கு வந்து உள்ளங்கால்கள் வந்து வலிகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்ப காலையில நம்ம ரெஸ்ட்ல இருந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சு திரும்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மெயினா பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா க்ரோத் இருக்கும், அந்த இடத்துல வந்து போன் க்ரோத் இருக்கும். அது வந்து கால்கேனிஸ்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ வந்து அது வந்து நம்ம பென்சில் வந்து எப்படி அந்த டிப் வந்து ஷார்ப்பாக இருக்கோ அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த க்ரோத் வந்து இருக்கும். அப்போ அந்த ஷார்ப்னஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்ட்ல இருந்துட்டு திரும்ப ஃபர்தராக நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஷார்ப் வந்து நமக்கு தரையில் வந்து நமக்கு வந்து ப்ரெஷர் ஆகும்போது நமக்கு வந்து வலிகள் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரொம்ப வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டான செப்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டானது எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். அந்த டிப்போட முனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் பென் பண்ணுற வரலையும் அந்த டிப் வந்து நமக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து நமக்கு கொஞ்சம் குறையிற வரையும் வலி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கால்கேனிஸ்பருக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து உங்களுக்கு வந்து கோரைக்கிழங்கு வந்து கிடைக்கும். அது வாங்கிட்டு நல்லா வந்து அதை வந்து அவியல் மாதிரி இட்லியில் அந்த இதில் வச்சுட்டு நீங்கள் வந்து அவியல் மாதிரி அவியல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை நிழலில் உலர்த்திட்டு நீங்கள் வந்து அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு காலையிலையும் நைட்டும் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வாங்க. நல்லாவே அந்த வலிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கால்கேனிஸ்பருக்கு வந்து எக்ஸ்டர்னலாக அங்கே வந்து தெரப்பியும் வந்து நம்ம பண்ணணும். எக்ஸ்டர்னல் ஆயில் அப்ளிகேஷன் பண்ணி நம்ம வந்து தெரப்பி பண்ணும்போது தான் அந்த டிப் வந்து நமக்கு வந்து மைல்டாக வந்து பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தராக வலி இல்லாமல் இருக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைரூட்டிக்கும் நம்ம எடுத்தோம் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த வலிகள் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெண்பூஷணி வந்து கிடைக்கும். அது வந்து வாரத்தில் ஒரு 3 முறை அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் வலிகள் நல்லா குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா திருவண்ணாமலையிலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெல்பர் மருத்துவம் இருக்குது. நீங்கள் நேரில் போயிட்டு பாருங்கள். பார்த்துட்டு டாக்டர் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு கால்கேனஸ் இல்லை எக்ஸ்ரே கூட நீங்க எடுத்துட்டு போய் பார்க்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா ப்ரோன் க்ரோத் இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன அந்த கோரைக்கிழங்கு கூட நம்ம ஆர்ஜிஆர்ல கொடுக்கக்கூடிய அந்த மெடிசன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி எக்ஸ்டர்னலா அந்த வர்மா தெரப்பியும் பண்ணீங்க அப்படின்னாவே நம்ம நார்மல் கொண்டு வந்துடலாம். வலிகள் வந்து தொடர்ந்து இல்லாம பாத்துக்கலாம். ஆனா லைஃப் லாங் வந்து நம்ம அந்த ஹார்டான செப்பல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாம சாஃப்டான செப்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டே வந்தனாவே கண்டிப்பா வந்து வலி சரி பண்ணிக்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எஸ் அகிலாங்க. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? வயசுலங்க. ஓகே, இப்ப யாருக்காக மக்க எடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க? எஸ் தான். உங்க ஏஜ் என்னம்மா? 55 வயசுங்க. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். ஆ சொல்லுங்க. வணக்கம். சுகப்பட்டுங்களா? ஓகேம்மா. அது இப்போ காலெல்லாம் ரொம்ப மறந்து பாதமெல்லாம் ரொம்ப வலிங்க, வேதனெல்லாம் வலிக்குது, பிடிஞ்சால் வலி. ஓகேம்மா. கால் இல்லைன்னா கீழே கட்டை இருக்கிற மாதிரி ஓட முடியலைங்க. ஓகேம்மா, மறந்து போதுங்களா? ஆ ஓகேம்மா. யூரின் ஃப்ளோ எப்படி இருக்கு? யூரின் அடிக்கடி போயிட்டு இருக்கு, ஒரு 1 மணி நேரம் தொடர்வா இருக்கு, போயிட்டு இருக்கு. ஓகேம்மா. சூடு இருக்கிற மாதிரி யூரின் போயிட்டே இருக்குங்க. சரிங்கம்மா. இப்போ நம்ம சர்க்கரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், நமக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம தொடர்ந்து மருத்துவம் மேற்கொண்டுட்டே இருந்தாலும் நமக்கு வந்து அதை தொடர்ந்து வந்து நமக்கு வந்து நம்மளுடைய உள்ளுறுப்புகள் வந்து நமக்கு வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய உள்ளங்கால்கள் உள்ளங்கைகளில் வந்து ஊசியால் குத்துற மாதிரியான வலிகள் வந்து ஏற்படலாம். இல்லை வந்து மறுத்து போகிற தன்மைகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ரெண்டு கால்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சென்சேஷனே வந்து இல்லாமல் இருக்கும். இல்லை ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எரிச்சல் வந்து அந்த உள்ளங்கால்களில் இருக்கும். இப்போ தீ வந்து நமக்கு எப்படி வச்சா நமக்கு வந்து எரிச்சல் ஏற்படுதோ அதே மாதிரி உள்ளங்கால்களையும் உள்ளங்கைகளையும் நமக்கு வந்து எரிச்சல் ஏற்பட ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து நமக்கு அந்த சுகரோட காம்ப்ளிகேஷன், அதை தொடர்ந்து நமக்கு வந்து வரக்கூடிய
சிம்டம்ஸ் தான் வந்து இந்த கால் மறுத்து போகிறது இதெல்லாமே. நீங்கள் வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கருஞ்சீரகம் கிடைக்கும், அது கூட வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க, அது கூட ஆவாரம் பூ, இது மூணும் வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையில் ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் வந்து நல்லா ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். இது எடுத்துக்கும் போது வந்து நீங்கள் இப்போ சுகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இப்போ நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து யாருமே வந்து நம்ம வந்து சவைச்சு சாப்பிட்றதே கிடையாது. நீங்கள் வந்து நல்ல உணவுகளை வந்து நல்லா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து சுகர் வந்து நார்மல் டைஜஷன் வந்து நமக்கு பாதி அளவு வந்து நமக்கு வந்து நம்மளுடைய வாய்ப்பகுதிகளிலே வந்து சலைவாலேயே வந்து நமக்கு ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து உள்ளே போச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து நல்லாவே வந்து சுகர் லெவல் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இல்லை நம்ம உணவுகள் வந்து அப்படி அப்படியே நம்ம விழுங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த குளுக்கோஸாக வந்து கன்வெர்ட் ஆகாமல் அப்படியே வந்து நமக்கு பிளட்டில் போயிட்டு வந்து எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகாமல் நமக்கு குளுக்கோஸாகவே வந்து அப்படியே பிளட்டில் போயிட்டு இருக்கும். அதனால் வந்து இப்போ நீங்கள் உணவுகள் எடுத்தீங்க அப்படின்னா ஒருவேளை இப்போ உணவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் வந்து உணவு வந்து நம்ம நல்லா வந்து சவைச்சு நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு வாய் நம்ம உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு 15 முறை 20 முறை வந்து நல்லா நம்ம சவைச்சு நம்ம வந்து உணவு வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து விழுங்கணும் அப்படின்னாவே நமக்கு வந்து நல்லா பாதி அளவு வாயிலே நம்ம சலைவா உடவே நல்லா டைஜஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம வந்து உணவு வந்து நல்லா சவைச்சு சாப்பிட்டனாவே நமக்கு வந்து சுகர் லெவல் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்குமா. இது கூட இப்போ சொன்ன அந்த கருஞ்சீரகம் வெந்தயம் ஆவரம் போ இதுவும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நீங்கள் 3 மந்த்ஸ் ஆவரேஜ் அதாவது 3 மாதத்துக்கு உள்ள நம்மளை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு கோயம்புத்தூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவருக்கு நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம மருந்துகள் வந்து சித்த மருந்துவர்கள் நம்ம சுகருக்கு எடுக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கொடுக்கக்கூடிய அந்த டானிக்ஸ் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா சுகர்னால ஏற்படக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இப்போ வெயிட் நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அன்றுடன் கிருட்டிகா டெல்லிங், பை ஃப்ரம் யூ ஆல்.